எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாமுக்காக எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கீங்கன்னு தெரியும். நேற்றுக்கு நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நேற்று என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒரே டைமில் அப்ளை பண்ணணும்னு நினச்சதுனால இணையதெல்லாம் முடங்கிடுச்சு. அதனால் யாருமே அப்ளை பண்ண முடியல. நேற்று அந்த ப்ராப்ளம் இருந்தது, அதை ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாமுக்கு உண்டான அந்த க்வெஸ்சன் பேட்டர்ன் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க. இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நடந்த நீட் எக்ஸாமில் நிறைய மாணவர்கள் நிறைய மார்க் எடுத்துட்டாங்களாம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. மாணவர்கள் படித்தாங்கிறத ஒத்துக்க மாட்டுறாங்க, ஆனால் மார்க் அதிகமாக எடுத்துட்டாங்க. அதனால் இதை வந்து அந்த க்வெஸ்சன் பேட்டர்னை மாற்றி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு உடனே கூட வந்து சேரும். இப்போது அந்த நீட் எக்ஸாம் சிலபஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வருஷம் வரைக்கும் அந்த நீட் எக்ஸாமுக்கு எவ்வளோ மார்க் மாணவர்கள் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 180 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் பார்த்தீங்கன்னா 4 மதிப்பெண்கள் வீதம், மொத்தம் 720 மார்க்குக்கு எழுதினாங்க. ஓகேங்களா. இந்த நடப்பாண்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்திற்கும் ஏ பிரிவில் 35 கேள்விகளும் பி பிரிவில் 15 கேள்விகளும் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏ பிரிவில் பார்த்தீங்கன்னா உள்ள 35 கேள்விகளுக்கும் நீங்கள் கன்ஃபார்மாக கம்பல்சரியாக பதில் அளிக்கணும், அதில் சாய்ஸ் கிடையாது. பி பிரிவில் பார்த்தீங்கன்னா 15 கேள்வியில், அதாவது அதில் உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, 15 நீங்கள் 10 க்வெஸ்சன்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நீட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணாமல் விட்டுருந்துட்டீங்கன்னா அதுக்குண்டான நெகட்டிவ் மார்க்கிங் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் தவறாக எழுதுனீங்கன்னா அந்த விடைக்கு மட்டும்தான் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது அப்படின்ட்டு தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் எத்தனை மொழிகளில் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 13 லாங்குவேஜஸில் மாணவர்களுக்கு கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் மாணவர்கள் தயக்கமின்றி இந்த தடவை எழுதலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன தான் அந்த நீட் எக்ஸாமில் இந்த தடவை க்வெஸ்சன் மாற்றிருக்குன்னு சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு கேட்கலாம். போன தடவை வரைக்கும் 180 க்வெஸ்சன்ஸ் தான் அட்டன் பண்ணாங்க, அதாவது 720 மார்க்குக்கு. ஆனால் இந்த தடவை அந்த க்வெஸ்சன்ஸ் அதிகப்படுத்தி 200 க்வெஸ்சன்ஸாக அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்போ மார்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இல்லை, கன்ஃபார்மாக 800 மார்க்குக்கு மாணவர்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோட நிறைய பகுதி நம்ம வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நீட் தேர்வுக்கு உண்டான அந்த க்வெஸ்சன் பேட்டர்னை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க. அதை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு டவுட்ஸோ ஃபீட்பேக்ஸோ கமெண்ட்ஸோ எது இருந்தாலும் அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ள நினச்சா கண்டிப்பாக நாங்களும் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.